எனக்கு ரோட்லேயே இறங்கியிருப்பேன் நான், தீயை போட்டு விட்ருப்பேன். அங்கே சவுக்கு கிடக்கல நம்ம குரூப்பில், இழுத்து போட்டிருப்பேன். அதுவுமே வந்துருச்சு, ஆனால் சவுண்டை விட்டுட்டு ஓடிடுச்சு. எத்தனை அங்கே காலையில் ஒரு யானை வந்துச்சோ? வரும், அது வந்து மணிக்கு 20 கிலோமீட்டர் நடக்கும் சார். நம்ம இப்போ அங்கேருந்து வர மாதிரி கூட்டமானதெல்லாம் போயிடும். கோயில் திறந்துட்டாங்களா, எல்லாம் அங்கே அதில் அடைச்சிட்டாங்கன்னா எல்லாம் அங்கே போயிடும். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் விரட்டி பார்க்கும் நம்மள. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா போயிடும். நம்ம அதை கண்டு உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூரம் விரட்டி பார்க்குவோம். அதான் அப்புறம் பழைய காட்டிட்டு அது போயிடும். சரி சரி. தாத்தா அது சொல்லக்கூடாது, என்ன பயப்படுவேன். அனல் குட்டியா? ஆமா, ஆனக்குட்டி ரூட்ல இருக்கட்டும். ஆனக்குட்டி அது நல்ல வெயிலுக்கு தான் ஆனக்குட்டி வரும். இப்படி இப்படின்னு வருவா. சாமுக்கு தெரியும்ல ஆனக்குட்டி வெயில் நேரத்தில் வரும். அப்புறம் போயிடும். இப்போதான் யானை வந்துட்டு போயிருக்கு. இங்க காலையெல்லாம் யானை வந்திருக்கு. நம்ம அப்படியே மலை மேலே போய் பார்ப்போம். மேலே இருக்குன்னு இருக்காங்க. நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் போய் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பாய் 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 சிபி பாய். அப்படியே மேலே ஏறலாம். மேலே கற்பராயன் கோயில் இருக்கு, போகலாம். ஏதாச்சும் வரதான் பார்ப்போம். விட்டுட்டு போகாதீங்க, நான் சென்று நினைக்கிறேன். ஏறு, மேலே ஏறு. பாருங்க யானசாணி. பாருங்க எவ்வளோ சாணி போட்டிருக்குண்ணே. வாங்க பார்ப்போம் யானை இருக்கானு, மேலே யானை இருக்கா சிறுத்தை இருக்கானு. இதுதான் டாப்பாடா இங்கே? இல்லை இதோட டாப்லாம் இருக்கா? வால்பாறையில் எது டாப்பு? அங்கே இருக்க மலையா? அந்த சைடில் அந்த லாஸ்ட்டு அங்கதான் கோயில் இருக்கா? ஹாய் கைஸ், இப்போ நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். போய் பார்ப்போம் என்னாச்சு இருக்கான்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து சிறுவின்றா கிட்ட இருக்குனாங்க. இங்க இருங்க. இது ஒண்ணே இருக்கு, ரவுண்டா போட்டுருக்கு. இது எடுத்துட்டீங்களா? பாத்து போலாம். இது வந்தா போகுது.
நல்ல பாறைகள்லாம் இருக்கு. எல்லாம் ரெண்டு போலாம். சத்தியமா முடியல, நீதான் வலிக்குது. என்ன ரோஸ் கலர் பூ வந்துருச்சு, அழகா இருக்குமா மரம். சோ வாங்க புதர்க்குள்ள போய் வச்சிருக்கேன் பாப்பா. இறங்க இறங்க போ. அப்பமா சைக்கிள் உங்களுக்கு தெரியும், சைக்கிள்லயே கொண்டு வரேன். போடா இவர் இங்கெல்லாம் இருக்கு பாரு யானசாணி. மொட்டை மிளகா இருக்கு, ஒரு வியூ பாரு இப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு பாரு. ஏ ஜோசு கீழே விழுந்துடாத, சரிக்கிறோம். இங்கெல்லாம் யானை அவ்வளோவா வராது, இந்த வரைக்கும் ஒரு யானை சாணி. இங்கே ஒரு இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ யானை சாணின்னு. வலி விட்டுரும் பார்த்து. இவர் தான் இந்த எஸ்டேட்டை சுத்தி கட்டுறவரு, பேர் சொல்லிருக்கேன் சாம்குட்டி. எங்க அந்த பாறை இல்லையா, பாறையில் விழுகாதாடா, கீழே கீழே விழுது விழுந்துடாதா. பாறையில் ஈஸியாக நடக்குமா, எப்படி யூஸ் அப்படின்னு இல்லை. வீவ் காட்டுவோம், சரி இங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே மேலே போவோம். வாங்க போங்க, கொடு கிம்பல் கொடு. ஏன் இப்போ வலி குட்டுறோம், நான் பார்த்து குட்டு போ. எதுவுமே இல்லை, மேலே போகலாம், காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே வந்துடும், மேலே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். காய்ஸ் இப்போ உச்சிக்கு வந்துட்டோம், வாங்க அப்படியே போகலாம். ஏர் அங்கே ஒரு குருவி பாரு, அந்த மரத்தில் பாரு, கலராக உட்காந்துருக்கு. மரம் குத்தியடா, என்னடா தெரியவே மாட்டேது.
போகலாம். கைஸ் இங்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் எப்படி இருக்குன்னு அணைக்கு எப்படி இருந்துச்சு லோகம் தான் உட்காரலாம். இந்த ஒரு சாமி தான் இருக்காடங்க. உள்ள இருக்காங்களா? போய் பார்த்தோம். கண்டுபிடிக்க முடியலன்னு சிலையா இருக்கா? மரத்து கட்டி ஃபர்ஸ்ட் இருந்துச்சாமா இங்க? முதல்ல ஆளுங்க நிறைய பேர் இருந்தப்போ உள்ள போய் கும்பிட்டுருக்காங்க. உள்ள கும்பிட்டுருக்காங்க. இப்போ எங்க இருக்குன்னு தெரியல காட்டுக்குள்ள. அங்க ஓரம் காட்டுக்குள்ள போறேன். இப்ப நம்ம எல்லாம் யானை சனி தான் இருக்கு. யானை இருந்தா நல்லா இருக்கும். ஏன் ஜோஸ், யானை வந்து என்ன பண்ணுவேன்? கொந்துக்குள்ள குச்சிக்குள்ள வந்துக்குவேன். குச்சிக்குள்ள வந்துட்டு இதை சரியுது. ஜோஸ் யானை வர ஆரம்பிச்சு நினைக்கிறேன். கிரி விட்டுச்சு. ஆ, ரத்தம் முள்ளா வெட்டிடுச்சு. ஆ, ஒரு யானை சனிய. இங்கே இதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்குடா. அது படிக்க அடியில் இருந்தது. இந்த கலர்ல இருக்காது. கும்பல் இப்படி கொண்டு இந்த போலாம். நான் ரொம்ப அடர்ந்துருக்கு. இதுக்குள்ள வரலாமா? அந்த எங்க இந்த மரம் ரொம்ப அடர்த்தியாக தான் வெளிச்சம் வரும். ஆனால் டேஞ்சராக இருக்கும் போலயே. இல்லை, போய் பார்க்கலாம். ஏ, என்ன சிறந்து போட்டுற போகுதுரா? புதுசாக வர டூரிஸ்ட்லாம் ஒன்றுமே தெரியாது. அவன் எப்படி சுற்றிட்டு இருப்பாங்க? இல்லைடா, சும்மா நார்மல் இடத்துலையுமே. ஒரு எத்தனை யானை சாணி. ஏ, இங்கே தான் வந்து போயிட்டு இருக்கும் போலடா. பழைய சாணினாலும் எத்தனை சாணி கிடக்கு. ஜோசு, அப்படியே பாஞ்சிரு சரியா? தேயிலை தோட்டத்தில் அமைதியாக இருக்கும். சரியா, கத்தக்கூடாது. கத்தனை என்னடா பண்ணும்? குறத்த ஆரம்பிச்சிருமா? இங்கெல்லாம் போவேணா சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. இங்கெல்லாம் போவேணா சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. பசங்களோட வந்தால் பயம்லாம் போகலாம். பயமா இருக்கு. பயமா இருக்கா?
கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் ஜோசு. யானை யானையில் சிறுத்தனாச்சும் இருக்கும். நீ தான் ஆடிட்டு இருந்த. இங்கே ஒரு சாமி வந்து போயிருக்கு. காய்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே ஃபுல்லாக ரொம்பவும் காடாக இருக்குது, பயமாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் என்னாச்சு இருக்கான்னு. இந்த தம்பிக்கு வேறு பயமாக இருக்காமா, இவங்களும் வரவே மாட்டான் நம்ம கூட. நான் வரமாட்டேன், நீங்கள் வந்துடுங்க. அமைதியாவா, சவுண்டு போடாத ஜோசு. குருவி குருவி குருவி. ஏய் கால் தடை என்ன வச்சிருக்கான் பாரு. ஏய் பயமா இருக்கடா சாமி. வா போ. ஏய் சாமி பயமா இருக்கடா, போயிடலாமா? யானை கால் தரும். இந்த இங்கே ஒரு கேப்பு தெரியுதா, இந்த மரத்துக்கு கேப். இந்த கேப்பில் பச்சை மரமா? அங்கே அங்கே பாருங்க, உள்ள இந்த ஒரு கிளப்பு தான். ஆமாம், அந்த காலி இடமா? ஆ, அங்கே உள்ளே ஒரு எம்டியாக ஒரு இடம் இருக்கா, அங்கே ஒரு கிளப்பு தான். ஆமாம், எவ்வளோ பிரிஸ்க் இருக்கு அது தெரிய மாட்டேது ஃபோனில். வேற ஜூமிங் கம்மியாக கரெக்டாக மரம் தெரியாது. தெரியாது மரம் அந்த கலையில் தொங்கிட்டு இருக்க தானே. கேப்புக்குள்ள இருக்கு கரெக்டாக. அந்த கிணக்குள்ள இருக்கேன் அணில்ரா. அந்த ஓட்டை தெரியுது பாரு, இங்கே ஒரு கேப் இருக்கா, இந்த கேப்பில் ஒரு கிளை போதா. அந்த கிளையில் அணில் அங்கே பாரு, கரெக்டாக ரவுண்டாட்ட ஒரு இது இருக்கா, அங்கே அசைய மாட்டேது, அதனால உனக்கு தெரிய மாட்டேது. இங்கிட்டு போக முடியாது, ஃபுல்லாக சேராக இருக்கு. ஏய் இதுக்கு மேலே வேணாம், ஐயோ பயமாக இருக்கு. எவ்வளோ அடர்ந்துருக்கு கீழே, போய்க்கான தண்ணி இருக்கு. எப்படி இறங்க இறங்க முடியாதாடா? இதில் இறங்க முடியாது, இதில் போ கீழே பள்ளம், பெரிய பள்ளம். கால்லாம் சேர போகிறோம் கால். சரி சவுண்டு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏய் கல்லில் கல்வியா அவன் வச்சான்ல இப்போ கல்லில். அங்கே வை காலை வை. ஐயோ இங்க போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ டேஞ்சராக இருக்கு. இதை போட்டோ ஷூட் வேறு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுற ஐடியா பண்ணிட்டேன். பார்த்து போச்சு சார், மிதி யானை சாணி மிதிச்சா என்னதான் ஆக போகுது, கால் வலி சரியாயிருக்கும். சரியா, சூட்டோட மிதிக்கணும்.
ஓகே கைஸ் இங்கே எதுவுமே இல்லை, பயமாக தான் இருக்குது, ரொம்பையும் அடர்ந்த காடாக இருக்குது. கீழே போகிறோம், கீழே அங்கே இன்னொரு இடத்துல யானை இருக்குது, நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் இருக்கான்னு. காட்டு மாடு கூட வந்ததெல்லாம் ஒன்றுமே பார்க்கல சாமி. இல்லை ஃபஸ்ட்டெலாம் சும்மா வச்சு சுற்றிட்டு இருக்கோம், இப்போ எதுவுமே காணும். ஐயோ ஆனால் அன்னைக்கு அங்கே போயிட்டு பயந்த மாதிரி, அது மாதிரி அது என்ன இடத்துக்கு போனோம், இறைச்சி பாறை தானே? இறைச்சி பாறை விளாக்லாம் யாருமே போடவே இல்லைடா. இறைச்சி பாறைலாம் ஆனால் சூப்பராக இருக்கும். அதாவது கீழே தான் போகணும். ஆ வேணாம், சரி ஓகே, கீழே போயிட்டு அப்படியே கன்னியூ பண்ணுவோம். ஒரு யானை தனியாக இருந்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யானை லத்தி. இந்த சைடு தான் ஃபுல்லாக லத்தி தான், இந்த மலை ஃபுல்லாகவே யானை லத்தி தான் இருக்குது. சப்போர்ட்டு வாங்க போகலாம். ஃபுட்பால் எங்கடா போகிற? மரத்தையா? வாங்க நம்ம அப்படி போயிடலாம். இறங்கு, நிக்கல இறங்கு. சைத்தியம் ஏன் பயமொரு தொலையாத வந்து தொலைஞ்சிட போகுது. ஏ போலாண்டா வாடா. ஆ வர வர டி. இங்க ஒண்ணு இருக்காதுரா வாடா. இங்க ஒரு ராக்கெட்டு போற மேல, வாவ் சூப்பரா தெரியுது பாரு. இங்க ஒரு சார்ஜ் எடுக்குமா? உள்ள பூந்து வரும் சாமி, அந்த வேல் செமையா இருக்கும். அங்கதான் போட்டோ எடுத்தா பட்டாசா இருக்கும். என்ன புதற்காடு மாதிரி இருக்கு சாமி, டேஞ்சராக இருக்கு. யார் டேன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சுல, யார் டேன்னா? சாமி வா போகலாம். காய்ஸ் அந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா தம்பி, அங்கே போயிட்டான். ஏதோ குருவி கத்துது. சாமி வந்துட்டு போயிடலாம். வா வா. எப்படா இருக்கிறீங்க? காட்டுவாசி மாதிரி தான் நீங்கெல்லாம். இறங்கு. என்ன காய் இது? என்ன காயிடா இது? வந்து கத்திரிக்காயெல்லாம் ஒரு வகை. புளிச்ச கத்திரிக்காயா? புளிச்ச கத்திரிக்காய் வேற மாதிரி. இது வித்தியாச வித்தியாசமாக இருக்குது பழமெல்லாம். இந்த இலையெல்லாம் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. போகலாம் வாங்க. போங்க போடா. நான் ஃபஸ்ட்டு போகணும். கடக்காட உள்ள இவனை வச்சுக்கிட்டு. இங்கே எந்த வழி வந்தோம் தேடு. இதில் போய் பார்ப்போம்.
ஐயோ எந்த வழி மறந்து போச்சு. இங்கே பிங்கி பாங்க கூட இங்கே பிங்கி பாங்கி ஃபாதர் சேடாங்கி மறந்துருச்சே. இங்கே பிங்கே தெரியல அப்புறம் எப்படி உனக்கு வழி தெரியும் நடா அந்த வழியில் அதான் சொல்லுங்க நான் முன்னாடி வரேன் திருறா வீடியோ எடுக்கணும். ஆயிஸ் வாங்க கீழே போகலாம் அப்படியே மேலே ஒன்றும் இல்லை யானை சாணி மட்டும் தான் இருக்குது ஃபுல்லாக மழை ஃபுல்லாக ஆனால் இடம் செமையாக இருக்குது. நீங்கள் ஒரு தாட்டி வந்து பாருங்க. ஆமாம் வாங்க வால்பாறை வந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க நான் கூப்பிட்டு வரேன். ஆமாம் ஏ டு செட் தெரியும் என் தம்பிக்கு. ஓகே கை வலிக்குது கீழே போகலாம். காய்ஸ் வேவ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொர்க்கம் மாதிரி இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. இதுக்கு அடிவாரத்துல தான் எங்க வீடு. நாங்களே இவ்வளவு கொடுத்து வச்சோங்க. ஆனா எப்பயாச்சும் தான் எங்களால வர முடியும். இங்கே இருக்கவங்களும் உண்மையிலுமே ஏதோ புண்ணியம் பண்ணுவாங்க தான். இயற்கையான காற்று செமையாக இருக்குடா. இன்னும் இந்த அப்படி ஃபோன் பிடி அப்படியே அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடு. பாருங்க இருக்கிற எல்லா எஸ்டேட்டும் தெரியும். இங்கதாங்க வால்பாறை இருக்கு. இதுதான் வால்பாறை. ஹாய் காய்ஸ். ஹாய். எப்படி வியூ எப்படி இருக்கு செம்மையா இருக்கா? வீடு எங்க இருக்கு காமிச்சு கை நீட்டி. வீடு இது கீழே தாங்க இருக்கு இந்த பள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஸ்டைலும் திருவிழா நடந்துட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க திருவிழாக்கு. பொங்கல் டே வந்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் திருவிழா இருக்கும். நாங்களும் இங்கே தான் இருப்போம். ஓகேவா? கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. பாருங்க நம்ம அங்கேருந்தா வந்திருக்கோம். ஜூம் பண்ணி காமிச்சிடலாம். அப்படியே உனக்கு காமிச்சிடலாம். இப்போ நம்ம அங்கே தான் போகணும். சரி இல்லைன்ட்டு இங்கே வந்தாச்சு. ஒரு குட்டி கீழே இறங்கியாச்சு. பாருங்க மரம் எவ்வளோ பெருசு இருக்கு. ஆ
வாங்க தங்கறதுக்குலாம் இடம் இருக்கு. நீங்கள் வால்பாறை வந்தால் சரி. அதுக்கு இங்கே கீழே எல்லாம் வீடெல்லாம் இருந்துருக்குங்க இந்த இடத்துல. இங்கெல்லாம் யானை வந்து இடிச்சிருக்கு, இல்லாட்டி இங்கே வீடு எல்லாம் இருப்பாங்க. இது கீழே தாங்க எங்கள் வீடு. ஃபஸ்ட்லாம் ஆள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ தான் இதான் தண்ணி தொட்டி. நடமாட்டம் விலங்கு நடமாட்டினால எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. இங்கே சிறுத்தை எல்லாம் அதிகமாக இருக்கனால தான் இங்கே ஆள் அவ்வளோக்கு இல்லை. இங்கே கொண்டு வாங்க, இங்கே உட்காருங்க, வாங்க கீழே உட்காரு. ஜோஸ் முடிச்சுக்கலாம் நம்ம பக்கத்தில் வாங்கடா வீடு. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டில் போய் குளிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோங்களா. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோக்கு வருவியா எங்கள் கூட? நான் வருவேன் எக்ஸாம் வீக்கு. இல்லை நாளைக்கு போவோம். நாளைக்கு வருவியா? நான் நாளைக்கு வருவேன். இன்றைக்கே இந்த காட்டுக்குள்ளே வந்து பயந்துட்டு இருந்தேன், போகலாம் போகலான்ட்டு இருந்தேன். பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பயம் போயிடுச்சு. கீழே வந்ததும் பயம் போயிடுச்சு. ஓகே கைஸ் பாய் 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 சொல்லிடு. பாய். அதான் அங்கிருந்து வரட்டி போகணும்ல, இங்கிருந்து வரட்டி போகணும்ல. சாமிந்தா முச்சவங்கள போடுது. மேலே போயிடுச்சு.